7 Tamil நேயர்களுக்கு வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவப்பிரியா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்எம்சி பத்தி ஒரு சின்ன தொகுப்பை பார்த்துட்டு வரலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. சுமார் 2.5 ஏக்கரில் பறந்து விரிந்த பசுமை சூழலில் அமைந்துள்ள இந்த கல்லூரி மேலாண்மை கல்வியை வழங்கும் குறிப்பிடத்தக்க கல்லூரிகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. 8 வகுப்பறைகளில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் தலா 60 மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயிலும் அளவுக்கான கட்டுமானம், சுத்தமான காற்று, சுகாதாரமான வளாகத்துடன் தொலைதூர மாணவர்கள் தங்கி படிக்க விடுதி என மாணவர்களின் மனம் கவர்ந்த கல்லூரியாக திகழ்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இஸ் அ ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் ஃபார் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையில் முழுநேர கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி என்எம்சி கல்லூரி. நம்ம என்எம்சி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 17 வருடங்கள் ஆகின்றது. நம்ம கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா சிஏ, சிஎம்ஏ குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸு. இங்கே 6 ஹவர்ஸ் கிளாஸ் நடக்கும். காலேஜ் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்க போனோம்னா காலேஜ் ஃபுல்லாமே வைஃபை கேம்பஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்குது, லைப்ரரி இருக்குது. காலையில் 9:00 கிளாஸ் ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் 4:30 கிளாஸ் முடிஞ்சிடும். இது போக ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டலும் ஃபுல்லாக வைஃபை தான். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தோம்னா 24 ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்குது, 24 ஹவர்ஸ் ஆரோ வாட்டர் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது, 24 ஹவர்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் செய்யப்பட்டுள்ளது. ஹாஸ்டலில் ஸ்டாஃப்ஸ் வார்டன்ஸ் இருப்பாங்க, இது போக ஸ்டடி சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல்ஸ், கேர்ள்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் பாய்ஸ்க்கு தனியாக பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. ஹாஸ்டலில் 4 ஹவர்ஸ் ஸ்டடி நடக்கும். அங்கே ஸ்டடி ஹால் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டடி டைமில் ஸ்டடி சூப்பர்வைசர் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. வரக்கூடிய சந்தேகம் அனைத்தையுமே வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருவாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம என்எம்சி காலேஜ் காலேஜில் 6 ஹவர்ஸும் ஹாஸ்டலில் 4 ஹவர்ஸும் கோச்சிங் கொடுத்துருவாங்க. இது போக டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டிஸும் செய்யப்பட்டுள்ளது. இங்கே டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் நடக்கும். இப்போது சிஏ ஃபவுண்டேஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட் நடக்கும், அண்ட் ஆல்சோ மந்த்லி எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற விதமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 மந்த்ஸ் ப்ரேயராகவே வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, தென் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அதே சிஏ அண்ட் சிஎம்இ இன்டர்மீடியட் லெவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் டெஸ்ட்டு, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 மந்த்ஸ் ப்ரேயராக வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடந்த டிசம்பர் 2021 நடந்த எக்ஸாமில் எங்களோட மாணவன் கோபிநாத் அப்படிங்கிற மாணவன் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஏ இன்டரில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து போத் குரூப் கம்ப்ளீட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் 42nd ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. இதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்க ஆசைப்படுறோம். உள்ளூர் மாணவர்களுக்கு பேருந்து வசதி, இணைய தொழில்நுட்பங்களை மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கல்லூரி வளாகத்திலேயே வைஃபை வசதி என தனித்துவம் மிக்க கல்லூரியாய் திகழ்கிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுடன் அறிவை பெருக்கிக் கொள்ள தலைசிறந்த நூலகம், பயிற்சியால் மிருகேற்ற கணினி ஆய்வகம் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் சர்வதேச தரத்தில் மாணவர்களை உருவாக்கி வருகிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சிஏ, சிஎம்ஏ போன்ற படிப்புகள் பற்றி தான் பேச போகிறோம். சிஏ, சிஎம்ஏ அப்படின்னா என்ன, இதை யாரெல்லாம் படிக்கலாம், படித்தா என்ன மாதிரியான ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி பல சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்துக்குமே பதிலளிக்க இன்னைக்கு நம்மோடு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜோட மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் நம்மோட அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்எம்சியில் வந்து பிரத்யேகமாக ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அப்படின்ற நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஏ பற்றி பேசலாம். சிஏ அப்படின்னா என்ன, இது யாரெல்லாம் படிக்கலாம் சார்? சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அக்கௌண்டிங் துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் யார் படிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள், ப்ளஸ் டூ பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட இந்த படிப்புகளுக்குள்ளே நுழையலாம். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல கோல் இருக்குது, நான் படித்து முடிச்சுட்டு ஒரு செக்யூர்ட் கரியர் எனக்கு வேணும், லட்சங்களில் சம்பாதிக்கணும், அல்லது எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், இல்லை வெளிநாடு வேலைவாய்ப்புகள் வேணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த படிப்பை வந்து எடுத்து படிக்கலாம்.
அஃப்கோர்ஸ் நான் சொல்லும்போது இது அக்கவுண்டிங் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த படிப்புகளில் நுழைவதற்கு எல்லா மாணவர்களுக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. எப்படின்னா பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, எம்பிபிஎஸ் ஒரு ட்ரீமாக வச்சுட்டு, இல்லை மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு பிஇ பிடெக்கை ட்ரீமாக வச்சுருப்பாங்க, இல்லை அக்கவுண்டன்சி காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்கள். இவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க துறை சார்ந்தால் ஒரு நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் அது சிஏ படிப்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராக இருந்தாலும் ப்ளஸ் டூ பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த படிப்புகளுக்குள்ளே நுழையலாம். இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் துறை சார்ந்த படிப்புகள். இந்த படிப்பை முடித்தவர்கள் என்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா இந்த படிப்பு யாருக்கான படிப்பு அப்படின்றத நமக்கு புரிய வரும். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வியாபார நிறுவனமாக இருந்தாலும், லாப நோக்கில் தொடங்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை லாப நோக்கம் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு தொடங்கப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கணக்கு புத்தகங்களை வந்து முறையாக பராமரிக்கணும். அவங்களுடைய வருமானம், செலவு, லாபம், நட்டம், செலுத்த வேண்டிய வரிகள், அவங்க திருப்பி செலுத்த வேண்டிய கடன்கள், அவங்களுக்கு கொடுக்க வர வேண்டிய பணங்கள் பற்றிய விஷயங்களை வந்து முறையாக பராமரித்தாதான் அந்த நிர்வாகம் அந்த முறையாக செயல்படுகிறது அப்படின்றது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை தொடங்கிய ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் தான் குறிக்கோளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லாபம் வந்து அதிகமாகணும், ரட்டிப்பாகணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய கணக்குகள் வந்து முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த முறையை பின்பற்றி கணக்கு புத்தகங்கள்லாம் பராமரிக்கணும். இது வந்து கட்டாயம். இது வந்து ஒருத்தர் வந்து என்னுடைய கணக்கு புத்தகங்கள் நான் விருப்பப்பட்ட மாதிரி பராமரிக்கலாம் அப்படின்னா அது கிடையாது. அவங்க வந்து கட்டாயமாக இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் இந்த கணக்கு புத்தகங்களை பராமரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வருமான வரி சட்டங்கள், ஜிஎஸ்டி மாதிரியான வரி சட்டங்களும் சில பரிந்துரைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதன்படி வந்து நம்மளுடைய கணக்கு புத்தகங்களை பராமரிக்கணும். ஸோ இந்த வகையில் ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய கணக்கு புத்தகங்களை முறையாக பராமரிக்கிறாங்களா, அதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கா, இல்லை முறைகேடுகள் ஏதாவது நடந்திருக்கா, இவங்க வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை வந்து முறையாக செலுத்தணும், எவ்வளவு செலுத்தணும், அதுக்காக எப்படி திட்டமிடணும், அந்த நிறுவனத்தினுடைய நிதி மேலாண்மை எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்காணிக்க போகிற ஒரு படிப்பு தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற படிப்பு. ஸோ இதில் நம்ம முதலாக சொன்ன படிப்பு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. ஸோ இந்த படிப்புகளை வந்து யார் வழங்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் இன்னும் இந்த படிப்புகளுடைய சிறப்பம்சம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பொதுவாக ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. ஏன்னா அந்த நிறுவனம் செலுத்த போகும் வரி வந்து அரசாங்கத்துக்கு ஒரு வருமானமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனம் வந்து லாபத்தில் செல்லும் பொழுது அந்த நிறுவனத்தில் வந்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த நிறுவனம் வந்து லாபத்தில் செல்லும் பொழுது, நிறுவனம் தயாரிக்கும் பொருட்கள் வந்து வெளிநாடுகளில் விற்கப்படும் பொழுது இந்தியாவினுடைய பொருளாதாரமும் முன்னேறும் அப்படின்றதுனால தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நிறுவனம், ஒரு அது வியாபார நிறுவனமாக இருக்கலாம், உற்பத்தி நிறுவனமாக இருக்கலாம், இல்லை சேவை மனப்பான்மையோடு நடத்தப்படும் நிறுவனமாக இருக்கலாம். ஸோ இந்த நிறுவனங்கள் வந்து எப்படி கணக்கு வழக்குகளை பராமரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு படிப்பு இருக்கணும். அந்த படிப்புகளை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த அமைச்சகத்தின் கீழே ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனம் மூலமாக வழங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு கடந்த 1949 பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றி இந்த கல்வி நிறுவனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் வழங்குகிற படிப்புக்கு பேர் தான் சிஏ, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நார்மலாக வந்து ப்ளஸ் டூ முடித்த பிறகு ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ் செய்வாங்க, அது வந்து அண்டர் கிராஜுவேஷன் சொல்லுவோம், இளங்கலை பட்ட படிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து பட்டப்படிப்பு கிடையாது, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு படிக்கிறவங்க வந்து ஒரு துறை சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு 20% 25% கற்று தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து அந்த துறை சார்ந்த விஷயங்களை வந்து 100% முழுமையாக படிச்சிருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இந்த படிப்பை படித்தவங்க வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் நிர்வகிக்க போகிறாங்க அப்படின்றதுனால இந்த படிப்பு வந்து ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. இதில் வந்து 3 நிலைகள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் வந்து 5 காலங்களில் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜஸை வந்து கடந்து இந்த படிப்பை வந்து படிக்கணும். ஸோ இது முழுக்க முழுக்க அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் வந்து வருமான வரி மாதிரியான வரி சட்டங்கள், அல்லது மறைமுக வரியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி மாதிரியான இந்த மறைமுக வரி சட்டங்கள், ஆடிட்டிங், அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை வந்து இந்த படிப்பை வந்து மாணவர்கள் படிப்பாங்க. ஸோ இந்த படிப்பை வந்து 2 நிலைகளை முடித்த பிறகு, ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் அப்படின்ற 2 நிலைகளை முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கால களப்பயிற்சி இருக்கும். ஸோ பொதுவாகவே ப்ரொஃபஷனல் கோர்சஸில் வந்து அவங்க படித்து முடித்த பிறகு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். மெடிசனாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கலாம், லாவாக இருக்கலாம். அதே மாதிரி தான் சிஏ படிப்புகள்லையும்
ஆனால் இந்த படிப்புகளில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, படிக்கும்பொழுதே ஒரு 3 வருஷத்துக்கு இந்த பயிற்சியை வந்து எடுப்பாங்க. இந்த பயிற்சியை வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்துக்கு போயிட்டு முழு நேரமாக அந்த அலுவலகம் செயல்படுகின்ற நேரத்தில் வந்து இந்த பயிற்சியை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த பயிற்சி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஸ்டைஃபனும் கொடுப்பாங்க. ஸோ இந்த பயிற்சியோட ஒரு 2.5 ஆண்டு கால முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இறுதி நிலையை படிப்பதற்கான தகுதி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கான தேர்வுகளை அவங்க போய் எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற படிப்பு. ஓகே சார், இப்போ சிஏ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. அதே மாதிரி சிஎம்ஏ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இது யாரெல்லாம் படிக்கலாம்? சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அதாவது ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் கோர்ஸ் அப்படின்னா சிஏ சிஎம்ஏ இல்லைனா சிஎஸ், இந்த 3 படிப்பில் ஏதாவது ஒரு படிப்புன்றது தெரியும். அதில் 2வது சொல்லப்படுகின்ற இந்த படிப்பு வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த படிப்பில் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ படித்தவங்க வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங் அண்ட் டேக்ஸ் பிளானிங், ஃபைனான்ஷியல் பிளானிங் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து படிப்பாங்க. ஸோ ஆனால் சிஎம்ஏ படித்தவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் இதே மாதிரியான பாடங்கள் தான் இருக்கும். குறிப்பாக இவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காஸ்ட் கண்ட்ரோலிங் எப்படி பண்ணுறதுன்றது தான் இவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன். ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க படிக்கும்போது காஸ்ட் அக்கௌண்டிங்க்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கும் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிப்பாங்க. ஸோ இது இவங்களுடைய உதவி எப்படி வந்து நிறுவனங்களுக்கு தேவைப்படும், இல்லை இவங்க பண்ண போகிற சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் இல்லை சின்ன நிறுவனங்கள் கூட எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது ஒரு முக்கியமான டார்கெட். செலவுகளை கட்டுப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ப்ராஃபிட்டும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இதே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, அவங்க தயாரித்து கொடுக்குற பொருள் வந்து சந்தையில் குறைவான விலையில் இருந்தால் நிறைய பேர் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நிறைய பொருட்கள் வந்து அயல்நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா அங்கேருந்து வர பொருட்கள் வந்து விலை குறைவாக இருக்குதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிறுவனங்கள்லையும் வந்து செலவுகளை கட்டுப்படுத்தும் போதும், அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களுடைய அடக்க விலையை கட்டுப்படுத்தும் பொழுதும், அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லை வாங்குறாங்கன்னா அதை வந்து விலை குறைவாக வாங்கணும், எப்படி விலை குறைவாக வாங்கணும், அல்லது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணணும், அவங்களோட லேபர் காஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணணும், மற்ற செலவினங்களை டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்லேருந்து எல்லா காஸ்ட்டையும் குறைக்கிறதுக்கான முயற்சி தான் வந்து இந்த சிஎம்ஏ படித்தவர்கள் செய்ய போகும் வேலை. ஸோ அப்போ வந்து அந்த நிறுவனங்கள் வந்து செலவுகளை குறைச்சி லாபத்தில் இயங்கணும் அப்படின்னா, அப்போ கட்டாயமாக சிஎம்ஏ படித்தவர்களுடைய உதவி தேவைப்படும். இந்த படிப்பு வந்து சிஏக்கு இணையான ஒரு படிப்பு தான். இன்ஃபேக்ட் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகளில், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களில் நிறைய வந்து சிஎம்ஏ படித்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக கடந்த 20 வருடங்களில் 30 வருடங்களில் பார்த்திங்கன்னா, நிறைய தொழிற்சாலைகள், ஒவ்வொரு பொருட்களுக்குமான தொழிற்சாலை வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொருளுக்கான தொழிற்சாலை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையவே கிடையாது. வெளிநாடுகளிலிருந்து இங்கே முதலீடு செய்த நிறுவனங்கள், இல்லை இங்கே வந்து நிறுவனங்களை வச்சுக்கிட்டு வெளிநாடுகளை கிளைகளை பரப்பிய நிறுவனங்கள், எல்லாத்துலேயுமே வந்து இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த படிப்பும் சிஏ படிப்பு மாதிரியான ஒரு படிப்பு தான். ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒரு மாணவர் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற முதல் நிலையில் சேர்ந்து, அடுத்து இன்டர்மீடியட், அடுத்து ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜாக க்ராஸ் பண்ணி தான் இந்த படிப்பை முடிக்க முடியும். ஸோ சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட்ன்ற 2 ஸ்டேஜை க்ராஸ் பண்ண பிறகு 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஆனால் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 15 மந்த்ஸ் மட்டும் அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணால் போதும். ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ்லேயோ, அல்லது ஏற்கனவே வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நிறுவனம், வியாபாரம் செஞ்சுட்டு இருக்க ஒரு நிறுவனம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய நிறுவனத்தினுடைய வருமானம் இருக்குன்னா, அந்த நிறுவனத்துலேயும் போயிட்டு இவங்களுக்கு தேவையான பயிற்சியை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இங்கே ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் வந்து குறைவான காலகட்டங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்பை வந்து கொஞ்சம் சிஏக்குன்னு எடுத்துக்கும் போது ஒரு 5 வருஷத்தில் படிக்கிறாங்கன்னா, சிஎம்ஏ படிப்பை வந்து 4 முதல் 4.5 வருட காலங்களுக்குள்ளே மாணவர்கள் முடிக்க முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி படித்த படிப்புக்கான வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த மாதிரி படிப்புகள் படித்தா வந்து அவங்களுக்கான வேலை எங்கே இருக்கும்? முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எப்படி கிடைக்கும் சார்? அதாவது இந்த படிப்பை முடித்தாவே அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வி எழ வேண்டிய அச்சமே கிடையாது. ஏன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஏன்னா 1990களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, பல துறைகளில் வந்து அரசாங்கம் மட்டுமே மக்களுக்காக சேவை புரியணும்னு இருந்த துறைகள் கூட தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போ தனியார் நிறுவனங்களும் அந்த துறைகளை வந்து ஏற்று நடத்தும் பொழுது நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னா கல்வி கூடங்கள், அதுக்கப்புறம் வந்து மீடியா சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், அல்லது உற்பத்தி நிறுவனங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து மொபைல் லேப்டாப்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்கள்லேருந்து நிறைய நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டது. இந்த எல்லா நிறுவனங்கள்லையுமே இந்த சிஎஸ்சிஎம்ஏ முடித்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா எல்லா நிறுவனங்களும் அவங்களுக்கு வந்து இது வந்து ஆப்ஷனல் கிடையாது, எனக்கு விருப்பப்பட்டால் நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை ஹையர் பண்ணலாம், நான் விருப்பப்பட்டால் வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு எனக்கு தேவையான அட்வைஸ் வாங்கலாமான்னு கேட்டால் அது வந்து ஆப்ஷன் கிடையாது, இது வந்து கட்டாயம். 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம்
வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் அவங்க கணக்கு புத்தகங்களை வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் ப்ராக்டிசிங் ஆடிட்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய புத்தகங்களை காமிச்சு அதை வந்து ஆடிட் பண்ண பிறகு தான் அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சைன் பண்ணி சர்டிஃபை பண்ணாதான் அவங்களுடைய வருமான வரி தாக்கல் செய்ய முடியும். ஜிஎஸ்டியில் வந்து அவங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ண முடியும். இது வந்து கட்டாயம். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நிறுவனங்கள் புதிது புதிதாக தொடங்கும் போதும் ஒவ்வொரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட்க்கும் ஒரு ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்க்கும் வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இந்த படிப்பை முடித்தவங்களுக்கு ரெண்டு ஸ்கோப் சொல்லலாம், ப்ராடாக சொல்லணும்னா. ஒன்று வந்து அவங்க வேலைக்கு போகலாம். ஸோ இப்போ வேலைக்கு அப்படின்னா சிறு நிறுவனங்கள் வந்து இவங்களை ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட சம்பளமே பார்த்திங்கன்னா மாதங்களில் வந்து லட்சங்களில் மாத சம்பளமே கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். அதனால் பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், எம்என்சி நிறுவனங்கள், அளவில் பெரிய நிறுவனங்கள், முதலீடுகள் அதிகமாக செய்யப்பட்ட நிறுவனங்களில் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த நிறுவனங்களில் இவங்க வந்து சீஃப் அக்கௌண்டன்ட், சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர்ஸ், டேக்ஸ் பிளானிங்க்கு இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை வந்து டேக்ஸ் கன்சல்டன்ட் அந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்வாங்க. ஸோ இதே வேலைகளை வந்து அரசாங்க நிறுவனத்திலையும் செய்ய முடியும். ஸோ அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்யும் பொழுது இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா அவங்க வந்து பொது தேர்வுகள் நடத்தி அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாமோ இல்லை யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஆட்களை தேர்வு செய்வாங்க. ஒரு சில பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து ஆட்களை தேர்வு செய்வாங்க. அந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தால் இந்த சிஏசிஎம்ஐ முடித்தவங்க தான் அந்த தேர்வுகளில் வந்து முதல் மதிப்பெண் எடுப்பாங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அரசாங்கத்தினுடைய முதன்மை பணிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் மாதிரியான பணிகளுக்கு கூட அவங்க காமர்ஸ் சம்பந்தப்பட்ட பாடங்களை எடுத்து படிக்கிறாங்கன்னா அப்போ சிஏசிஎம்ஐ படிப்புகளில் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு நிபுணத்துவம் இருக்கும். அப்போ இந்த தேர்வுகளை வந்து அவங்க எளிதால் வெற்றி பெற முடியும். நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அப்போ எல்லா நிறுவனங்கள்லையுமே இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பிட்டு வந்து ஒரு படிப்பு படிக்கிறாங்க, இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து மருத்துவம், மருந்தகங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் தான் வேலைக்கு செல்ல முடியும். ஆனால் வந்து சிஏசிஎம்ஐ முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நிறுவனங்கள்லையுமே இவங்களுக்கான வாய்ப்புகள் பரவி இருக்கும். இப்போது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து சிஎஸ்சிஎம்ஏக்கு வந்து ஃபுல் டைமாக வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது எதனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணுது சார்? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு வந்து எப்படி திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா சிஏ நிறுவனம் வந்து இந்த படிப்புகளுடைய முதல் இரண்டு நிலைகளை பிடிச்ச பிறகு, ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்னு இரண்டு நிலைகளை கடந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தேவைப்படுது இல்லையா. அதுக்காக தான் இந்த படிப்புகளை வந்து ஒரு முழு நேரமாக அது வந்து கல்லூரியில் மட்டுமே அஞ்சு வருஷம் படிக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை கொடுக்கல. இதை தவறாக புரிஞ்சுக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு, கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தேர்வுக்காக நம்ம தயார் பண்ணிக்கலாம், தேர்வு வந்து அடுத்த மாதம் அப்படின்னா இந்த மாதம் நம்ம இதை வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைனா இந்த படிப்புகளை படிக்கும்பொழுதே வாய்ப்பு இருக்கிறதுனால கல்லூரிகளுக்கு போயிட்டு ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கிறது, அப்படி இல்லைனா அவங்க வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த கோர்ஸை வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னும் போது இந்த படிப்புகளில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தேர்வுகளில் ஒரு குறைவான மதிப்பெண்ணோ இல்லை தோல்வியோ சந்திக்கிற மாணவர்கள் வந்து இது ஒரு கடினமான படிப்பு அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துறாங்க. அப்படி கிடையாது. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முழு நேரமான ஒரு பயிற்சியை எடுத்துக்கும் பொழுது மாணவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் படிப்புக்காக மட்டுமே செலவு பண்ணி படித்தாங்கன்னா இந்த படிப்புகளில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற முடியும். அது அவங்களுக்கு அதற்கு பிறகு இருக்கிற வாய்ப்புகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த படிப்புகளை ஏன் இத்தனை மாணவர்கள் வந்து படிக்க தயங்குறாங்க, இல்லை எடுத்து படிக்கிற மாணவர்கள் வந்து எப்படி தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது இதில் வந்து முழு நேரமாக மாணவர்கள் வந்து கவனம் செலுத்தி படிக்கிறதில்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறோம்னா 2006 நேஷனல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு கல்வி அறக்கட்டளை நிறுவி இந்த படிப்புகளுக்கான ஒரு முழு நேர கல்லூரி, பிரத்யேகமாக இந்த படிப்புகளுக்காக மட்டுமே ஒரு பயிற்சியை கொடுக்குற கல்லூரியை வந்து நம்ம நிறுவியிருக்கோம். ஸோ நமது கல்லூரியில் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் மாணவர்கள் வந்து இந்த படிப்புக்கான ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனி ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் எல்லாமே இந்த துறை சார்ந்த நிபுணர்கள், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸோட தலைமையில் ஆசிரியர் குழு வந்து செயல்படுது. ஸோ இப்போ ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி ஆசிரியர்கள் அவங்க நடத்துகிற பாடங்களை வந்து கவனிப்பாங்க. அடுத்ததாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாணவர்கள் வந்து மாலை நேரங்களில் 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து நமது கல்லூரியில் படிக்கிறவங்க இங்கே தங்கி படிக்கிறது தான் விரும்புவாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களோ இல்லை வந்து அவங்களுக்கு டைவெர்ட் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் வந்து 6 மணி நேர கல்லூரி படிப்பை முடித்த பிறகு மாலை நேரங்களில் ஹாஸ்டலில் ஒரு 4 மணி நேரம் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க கட்டாயமாக படிக்கணும் அப்படின்றதுக்காகவே கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ்
ஸ்கீமை கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. காலையில் கல்லூரியில் என்ன பாடம் நடத்துகிறாங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். அதை ரிவைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தோட முழு நேரமாக இந்த படிப்புக்கான பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம இந்த படிப்புகளுடைய ரிசல்ட்ஸ் பற்றியும் பேசணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ படிப்புகளில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மே அல்லது நவம்பர் மாதங்களில் தேர்வுகள் நடத்தப்படும். அது முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரபல நாளேடுகளில் நீங்கள் பார்க்கலாம், 15%, 18% அந்த அளவில் தான் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கும். அதாவது இந்த கல்வி நிறுவனங்கள் ஓவராலாக அவங்க இந்தியா ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமினேஷனில் 15% to 20% மாணவர்கள் தான் தேர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்ற ரிசல்ட்ஸை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ணி வர மே மாதத்தில் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அதே மாதிரி இன்டர்மீடியேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இயர் மே மாதத்தில் வந்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ அப்போ ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்தோன்னா சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் லெவலில் 100% ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்டர்மீடியேட்டில் வந்து நம்ம 75% அண்ட் அபவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் லெவலில் 75% அண்ட் அபவும் இன்டர்மீடியட் லெவலில் 50% அண்ட் அபவும் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த முழு நேர கல்லூரி அப்படின்ற ஒரு திட்டம் தான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து சிஏ போன்ற படிப்புகள்லாம் படித்தா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படித்தா வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் உண்மைதானா, எதனால் அப்படி, இது என்ன காரணம் சார்? இல்லை அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த அதே விஷயம் தான். மாணவர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்களும் சரி, இல்லை அவங்களோட உறவினர்களும் சரி, ஒருத்தர் வந்து நான் இப்போ சிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா இது ரொம்ப கஷ்டமான படிப்பாச்சு, ஏன் இதை படிக்கிறாரு, ஈஸியாக முடிக்கிற மாதிரி ஒரு டிகிரி கோர்ஸ் முடிக்க முடியாதான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா உனக்கு இது முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்தனி திறமை இருக்கும். நிறைய பெற்றோர்கள் வந்து 10ஆம் வகுப்புலேயோ இல்லை 12ஆம் வகுப்புலேயோ மாணவர்கள் எடுக்கிற மதிப்பெண்களை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து சூட் ஆகாது அப்படின்னு நினச்சிருவாங்க. ஏன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்றதுக்காக படிக்கலாம், அல்லது வந்து அவங்களுக்கு வந்து எந்த வகையான பயிற்சிகள் கிடைச்சதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் 12ஆம் வகுப்புக்கு பிறகு அவங்க படிக்க போகிற படிப்பு தான் அவங்களுடைய ஃபியூச்சரை வந்து தீர்மானிக்கின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் வந்து அவங்க சமூகத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகுதுன்றது தெரியும். ஸோ அதனால் இந்த படிப்புகளை வந்து கடினமான படிப்புன்னு எடுத்துக்காமல் நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிற படிப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். இன்னொன்று, இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்றது கட்டாயம், தேர்வுக்காக மட்டும் தயார்படுத்திக்கிறதுன்றது தவறு. இன்னொன்று, இதை வந்து நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்றது இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் இதனுடைய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணேன், இல்லை வந்து நான் வந்து எக்ஸாம் டைமில் மட்டும் தான் படிப்பேன் கிளியர் பண்ணுவாங்க. அது எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 1% கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான தவறான விஷயங்களை கேட்டுட்டு மாணவர்கள் வந்து குறைந்த அளவு மட்டும் நேரத்தை ஒதுக்கீடு செய்து மற்ற பட்டப்படிப்புகளுக்கு வந்து முழு நேரத்தில் கவனம் செலுத்தி, அல்லது வந்து வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு வந்து முழு நேரமாக கவனம் செலுத்திட்டு இந்த படிப்பை படிக்கும் பொழுது அதில் வந்து தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும், துறை சார்ந்த நிபுணத்துவத்தோடு படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்புகளுக்காக நீங்கள் யார்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். புக்கில் இருக்கிற விஷயங்களை மட்டும் படித்து நம்ம தேர்வுகளை எழுத முடியாது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இதற்கான பயிற்சிகளை நீங்கள் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து டீச்சிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அவங்க கிட்டேருந்து விஷயங்களை பெற்று இதற்கான நாலேஜை வந்து அக்வயர் பண்ண முடியும். அப்போ வந்து இந்த படிப்புகள் கடினமான படிப்பாக இருக்காது. மற்றபடி எல்லா தொழிற்படிப்புகளுமே ஆழ்ந்து படிக்க வேண்டிய படிப்புன்றதுனாலையும் அதுக்கான நேரத்தை சரியான அளவில் நீங்கள் வந்து கொடுத்து படித்தீங்கன்னா எளிமையான ஒரு படிப்பாக தான் இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த படிப்புகளுக்கு வந்து 12th வந்து என்ன லாங்குவேஜ் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமா? ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சிருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களால படிக்க முடியுமா சார்? நிச்சயமாக படிக்க முடியும். இந்த கேள்வி வந்து ஒருவேளை வந்து படிக்க முடியாது அப்படின்னா இந்தியாவில் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் யாருமே உருவாயிருக்க மாட்டாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மட்டும் கிடையாது, மெடிசன் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருமே ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களை தான் இருப்பாங்க. குறிப்பாக அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்தவங்களை தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து தனியார் பள்ளிக்கூடங்களோ அல்லது சிபிஎஸ்இ மாதிரியான கரிக்குலம் ஆங்கில வழி பள்ளிகள் வந்து மிக குறைவாக இருந்த காலகட்டம். ஸோ இந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பெற்றோர்களும் சரி மாணவர்கள் இல்லை எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதே வந்து ஆங்கில வழி கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்கு இல்லை சிபிஎஸ்இ வழி கல்வியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துறாங்க. அது முற்றிலும் தவறு. ஸோ இந்த படிப்புகளுக்காகவே கடந்த 16 வருடங்களாக ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிற முழு நேர கல்லூரியில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்த மாணவர்களும் ஆங்கில வழி கல்வி
படித்த மாணவர்களுக்கு இணையாக தான் இதில் தேர்ச்சி பெற்றுட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஆல் ஓவர் இந்தியா இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும்பொழுது அதில் பாஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வர்னாகுலர் லாங்குவேஜ் அப்படின்ற அவங்களுடைய வட்டார மொழி, ஆந்திராவில் இருக்காங்கன்னா தெலுங்கு மொழி, ஒரு சிலர் இருக்காங்கன்னா ஒடியா மொழி மாதிரியான அவங்களுடைய வட்டார மொழிகளில் படித்தவங்களும் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணுவோம்னா இந்த கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழி கல்லூரியில் படித்த மாணவர்கள், பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து முதல் கட்டமாக அந்த மொழிபெயர்ப்புடன் கூடிய பயிற்சியை வந்து நம்ம கொடுப்போம். அவங்க தமிழில் படிச்சிருப்பாங்க, அதே விஷயத்தை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி மொழிபெயர்த்து அவங்களுக்கான பாடங்கள் வந்து நடத்தப்படும். ஏன்னா இந்த தேர்வுகளை வந்து அவங்க ஆங்கிலத்தில் எதிர்கொள்ளணும் அப்படின்றதுனாலையும் இந்த படிப்புகளை முடித்த பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்ய போகிறாங்க. ஸோ எம்என்சி கார்ப்பரேட் மாதிரியான கம்பெனியில் பேச்சு மொழி கூட பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியாக தான் இருக்குன்றதுனால இவங்களுக்கு தேவையான ஆங்கில புலமையும் கொடுக்கணுன்றதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் இவங்களோட மெயின் கரிக்குலமில் கொண்டு வந்து இவங்களை வந்து எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம். ஓகே சார், இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கீங்க? ப்ரொஃபஸர்ஸோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும் சார்? அதாவது இந்த படிப்புகளுக்கான அதிகபட்ச பயிற்சி அப்படின்றது தான் முக்கியமான ஒரு சிறப்பம்சம். ஸோ பொதுவாகவே மாணவர்கள் வந்து இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் மார்ச்சில் எதிர்கொள்வாங்க, அதுக்கு உடனே வந்து மே மாதத்தில் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து குறைவான மதிப்பெண்ணோ இல்லை தோல்வியை சந்திக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படிப்பு கடினமான படிப்புன்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டேஷன் லெவல்லே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய பேர் அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணுறோன்னா இந்த முதல் நிலை அப்படின்றது ஒரு முக்கியமான நிலை. இந்த நிலையில் மாணவர்களுக்கு கிடைக்கிற பயிற்சி தான் அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போக வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தருது. அதனால அந்த அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷனில் இருக்கிற நாலு பேப்பருக்குமான பயிற்சியை வந்து 800 மணி நேர பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் முழு நேரமாக இந்த மாணவர்கள் வந்து இந்த படிப்புக்காக மட்டுமே கவனம் செலுத்துகிற மாதிரியான பயிற்சியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பிப்ரவரிக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்களுடைய தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். அதுவும் முக்கியம். ஸோ தொழில் படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தினா போதும், அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆவாங்கன்றது கிடையாது. அந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில்லையும் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக வீக்லி டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த வீக்லி டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மாணவர்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு தேர்வில் எடுத்த மதிப்பெண்களை விட அடுத்த தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும், எடுக்கலைன்னா என்ன காரணம், அவங்க எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுக்குறது அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஸோ அதே மாதிரி தான் இன்டர்மீடியட் லெவல் பொறுத்த வரைக்கும் அந்த அகாடமிக் இயர் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வருடம் மே மாதத்தில் தான் அதுக்கான தேர்வுகளை அவங்க எழுதுகிற மாதிரியான பாடத்திட்டத்தை கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு குரூப்புக்குமே. ஏன்னா இன்டர்மீடியட்ல 8 பேப்பர்ஸ் இருக்கும், அந்த 8 பேப்பர்ஸ் மாணவர்கள் வந்து தனித்தனியாக 4 பேப்பராக பிரித்து எழுதலாம் அல்லது 8 பேப்பராகவும் மொத்தமாகவும் எழுதலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 4 பேப்பரை குரூப் 1 அப்படின்னும் இன்னொரு 4 பேப்பரை குரூப் 2 பிரிச்சிருக்காங்க. அந்த குரூப் 1 குரூப் 2 தனித்தனியாக 450 மணி நேர பயிற்சியும் கொடுத்து அதன் பிறகு அவங்களுக்கு வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தேர்வுகளை நடத்தி மாதிரி தேர்வுகள் தான் அவங்களை வந்து மெயின் எக்ஸாம்ஸ் எப்படி எழுத போகிறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குன்றதுனால இந்த மாதிரி தேர்வுகளை கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏசிஎம்ஏ முடித்தவர்களுடைய தலைமையில் இந்த ஆசிரியர் குழு வந்து செயல்படுது. இவங்க சாதாரணமாக ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் மட்டும் முடிச்சுட்டு இந்த கிளாஸஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கலாம், ஆனால் மாணவர்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து குறைவான அளவிலான தேர்ச்சி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சிஏசிஎம்ஏ முடித்தவருடைய தலைமையில் இந்த ஆசிரியர் குழு வந்து செயல்பட வச்சுட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய ரிசல்ட்ஸ் பர்சன்டேஜ் பற்றி நம்ம பேசியிருந்தோம், அந்த ரிசல்ட்ஸ் பர்சன்டேஜ் ஒன்று போதும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி வந்து இங்கே வழங்கப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக இருக்கும். நான் வந்து அசோக்குமார், மதுரையில் இருந்து வரேன். இங்கே போன வருஷம் வந்து சேர்ந்தேன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் வந்து படித்தோம், இங்கே தான் படித்தேன். சிஏடி வந்து பாஸ் ஆனேன், மறுபடியும் இங்கே வந்து சிஎம்ஏ இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துட்டேன். இங்கே கோர்ஸை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமான கோர்ஸ் தான், ஆனால் வந்து இங்கே டீச்சிங்னால் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒன்றுமே தெரில, ஈஸியாக இருக்குது கோர்ஸு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எப்போ வேணாலும் அவங்கள வந்து டவுட் கேட்கலாம். எக்ஸாம் எழுதுறது தான் ஒரு பெரிய ஃபியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த எக்ஸாம் ஃபியரை வந்து போக்குறதுக்காகவே அடிக்கடி வந்து டெஸ்ட் வரும். கரெக்டாக கோர்ஸுக்கு தகுந்த வந்து ஹார்ட்னஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து வைப்பாங்க. தேங்க்ஸ் டு என்எம்சி. மை செல்ஃப் மோனிஷா, நான் சென்னையிலேருந்து வரேன். என்எம்சி பற்றி நான் பார்த்தேன், என்எம்சி பற்றி சர்ச் பண்ணி பார்த்தப்போ 24 hours ஆடிட்டிங் காலேஜ்னு பார்த்து ஓகே நம்ம 24 hours ஆடிட்டிங் காலேஜ் இங்கே ஜாயின் பண்ணால் நம்ம கண்டிப்பாக சிஏ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே கோச்சிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப வெல் குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்க, அதனால் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போது நீங்கள் வந்து ஒரு சிஏ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நல்ல காலேஜ் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்எம்சி காலேஜ் தான் சொல்வேன். நீங்கள் சிஏ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே முடிக்கணும் அப்படின்னா என்எம்சியில் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, கோவிந்தராஜ் ஃப்ரம் திருக்கோவிலூர். வணக்கம் கோவிந்தராஜ், சார்கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம்.
வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம் சார். ஆ ஓகே சார், ரமன் சார், சார் ஒரு டவுட் சார். கேளுங்க சார். ஒரு என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா சார், ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா எல்லாருமே எழுதணுன்றாங்க சார், எல்லா சப்ஜெக்ட்டுமே எழுதணுன்றாங்க. ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டா எல்லா பேப்பரும் அதுல சார, டவுட் சார். ஓகே, இந்த சந்தேகம் நீங்க யாருக்காக கேக்குறீங்க? என் பொண்ணு சார். அவங்க என்ன படிச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்க சார். ஓகே, இப்ப சிஏ படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கா? ஆமாம் சார். ஓகே சார், இப்படி ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்களை முன்னாடியே சொல்லிடுறேன். நிச்சயமா அவங்க அடுத்த 5 வருட காலத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா வர்றதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும். இந்த படிப்புகள் பற்றிய நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு. நம்மளுடைய தொலைபேசி எண்கள் இங்கே கொடுத்துருக்குறோம், இந்த எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கல்வி ஆலோசகர்கள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விளக்கத்தையும் கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டா எல்லா பேப்பரையும் நான் சேர்த்து வச்சு எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றது ஒரு தவறான கருத்து. அந்த நிலை வந்து சிஏல கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லா பேப்பருக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் தேர்வு எழுத போகிறது கிடையாது. ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர் எழுத போகிறீங்க, அந்த 4 பேப்பரையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 10th படிக்கிற மாணவர்களோ இல்லை 12th வகுப்பு படிக்கிற மாணவர்களோ வந்து நான் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் எழுதிக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சி யாருமே தேர்வை எதிர்கொள்ள மாட்டாங்க. ஓகே, அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா? இப்போ மே மாதம் எக்ஸாம்ஸ் நடத்துனாங்க, அதில் ஃபெயில் ஆனால் ஜூலையில் எழுத முடியும். இருந்தாலும் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய கோலாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிஏ படிப்புகளில் படிக்கிற மாணவர்களும் அவங்க ஒவ்வொரு பருவத்துலேயும் எத்தனை பேப்பருக்கு எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்களோ அத்தனை பேப்பரையும் பாஸ் பண்ணணுன்ற அப்ஜெக்டிவோட எக்ஸாம்ஸ்க்குள்ளே வரணும். ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்குது, 4 பேப்பரில் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் திரும்பவும் 4 பேப்பரை எழுதி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் முதல் நிலை. ஒரு மாணவருக்கு இந்த படிப்பு உகந்த படிப்பா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் இந்த ஃபவுண்டேஷன். மற்ற படிப்புகளில் லைக் எம்பிபிஎஸ் மாதிரியான படிப்புகளில் வந்து நுழைவுத் தேர்வு இருக்கும். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நுழைவுத் தேர்வு கிடையாது. +2 பாஸ்ன்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட இந்த படிப்புகளுக்குள்ளே நீங்கள் வரலாம். அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் 4 பேப்பரையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். அடுத்ததாக இன்டர்மீடியட்குள்ளே வரீங்க. இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 8 பேப்பர் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, என்னென்னா நீங்கள் விருப்பப்பட்டால் 8 பேப்பருக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் ஒரே பருவத்தில். மே அல்லது நவம்பர் மாதங்களில் இதற்கான தேர்வுகள் நடத்தும்பொழுது நீங்கள் 8 பேப்பர் எழுதுறதுக்கான பயிற்சி முடிஞ்சிருச்சு, எனக்கு அந்த கலிபர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா எழுதலாம். அப்படி இல்லை, எனக்கு 8 பேப்பரையும் சேர்த்து எழுத கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 பேப்பராக பிரித்து எழுதுகிற வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மே மாதத்தில் எழுதலாம், குரூப் 2 சொல்லிட்டு அடுத்து வர நவம்பர் மாதத்தில் நீங்கள் அந்த தேர்வை சந்திக்கலாம். குரூப் 1 தேர்வு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பேப்பருக்கும் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பேப்பரில் 60 மதிப்பெண், இன்னொரு பேப்பரில் 65, அந்த மாதிரி வந்து 3 பேப்பரில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் ஃபெயிலாக இருக்கீங்கன்னா அந்த ஃபெயிலான பேப்பரை மட்டும் நீங்கள் திரும்பவும் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 3 வாட்டி நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நான் மே மாதத்தில் தேர்வுகளை எழுதுகிறேன், 4 பேப்பருக்கு எழுதுகிறேன், 3 பேப்பரில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் 60 மேலே, ஆனால் ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் ஃபெயில் ஆகியிருக்கேன் அப்படின்னா அடுத்து வர நவம்பர், அதற்கடுத்த மே, அதற்கடுத்த நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை வந்து இந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் அடுத்த குரூப்லேயும் நீங்கள் அதே மாதிரி தான் உங்களுடைய ஃபைனல்லையும் இருக்கிற 2 குரூப்ஸ்க்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும். எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையுமே இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. மொத்தம் 8 பேப்பர் இருந்தாலும் பிரித்து பிரித்து எழுதலான்ற வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் உங்களுக்கு வந்து அரியஸ் மாதிரியான கான்செப்ட்ஸ் கிடையாது. இப்போ மே மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வருது, நீங்கள் விருப்பப்பட்டால் எழுதலாம், இல்லைனா நீங்கள் அதுக்கு அடுத்த வருஷம் மேலேயோ இல்லை அதற்கு அடுத்த நவம்பர் மாதங்களிலேயோ உங்களுடைய தேர்வுகளை வந்து சந்திக்கலாம். இந்த ஒரு படிப்பில் மட்டும்தான் தேர்வை நானே தேர்வு செய்து எழுதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. தேர்வுக்காக மட்டும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இந்த கேள்வி எழும், நான் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஒரு கேள்வியை எழக்கூடாது. எல்லா பேப்பருக்குமே நீங்கள் பாஸ் ஆகணுன்ற எண்ணத்தோடு இந்த படிப்புகளுக்குள்ளே வாங்க. ஏன்னா இந்த படிப்பை முடித்த பிறகு உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே சார், இப்போ அந்த நேயர் கேட்ட கேள்வி தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதுக்கும் இப்போ தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. இப்போ அதே மாதிரி சிஏசிஎம்ஏ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கும் மற்ற டிகிரி கோர்ஸை சேர்த்து படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலுமே வந்து பட்ட படிப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே பட்ட படிப்புகள் இருக்கும். அதே மாதிரி அந்த துறை சார்ந்த நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸும் இருக்கும். இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார், அடுத்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்
படித்து பிஹெச்டி மாதிரியான ஆராய்ச்சி படிப்பை படிக்கும்பொழுது தான் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வந்து அவர்கிட்ட கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகள்லையும் வந்து பிகாம் மாதிரியான பட்டப்படிப்புகள், பிகாம் பிபிஏ மாதிரியான பட்டப்படிப்புகள் அங்கேயும் வந்து பட்டப்படிப்பு மூலமாக போகணும் அப்படின்னா பிகாம் முடிச்சுட்டு எம்காம் முடிச்சுட்டு பிஹெச்டி மாதிரியான ஒரு ஆராய்ச்சி படிப்பை படிக்கும்பொழுது தான் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கிடைக்கும். ஆனால் சிஏ அப்படின்றது அப்படி கிடையாது, சிஎம்ஏன்றதும் அந்த மாதிரியான ஒரு படிப்பு கிடையாது. நேரடியாக ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் எடுத்து படிக்க போகிற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றது தான் இந்த சிஏ இல்லைனா சிஎம்ஏ. ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா கூட பிகாமில் ஒரு மாணவர் படிக்கிறாரு, அக்கௌண்டிங் படிக்கிறாரு, ஆடிட்டிங் படிக்கிறாரு, இன்கம் டேக்ஸ் படிக்க போகிறாரு, பேங்கிங் தியரி படிப்பார், ஸோ அவருடைய சப்ஜெக்ட் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% மட்டும்தான் இருக்கும் அந்த படிப்புகளில். ஆனால் அதே படிப்புகளை வந்து சிஏல படிக்கும்பொழுது 100% அந்த சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஆழ்ந்து படித்து அந்த துறை சார்ந்த நிபுணத்துவத்தை அவங்க வந்து பெற்றிருப்பாங்க அப்படின்னா அது இந்த சிஏசிஎம்ஐ படிப்புகளில் தான். பட்டப்படிப்புகள் வந்து ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜை கொடுக்கும். ஓகே சார், இப்போ இந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எங்கே இருக்குது சார், இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? சரி, நமது கல்லூரி பார்த்திங்கன்னா கடந்த 2006 நேஷனல் எஜுகேஷன் ட்ரஸ்ட்ன்ற ஒரு கல்வி அறக்கட்டளை மூலமாக தொடங்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே இந்த படிப்புகளுக்கான ஒரு முழு நேர கல்லூரியாக செயல்படுது. இந்தியாவிலேயே முதன் முதலில் இந்த படிப்புகளுக்காக ஒரு முழு நேர கல்லூரி அப்படின்னா நம்மளோட நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மட்டும்தான். அதனால தான் வெளியூர்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்க போதே வந்து மாணவர்கள் தங்கி படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான வசதிகள் குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் மாணவர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த படிப்புகளுக்கு வந்து மாணவர்கள் படிப்புக்காக மட்டுமே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செலவு பண்ணணும். அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் கூட அவங்க வந்து எடுத்து செய்யும்பொழுது அந்த நேரத்தை வந்து வீணடிப்பாங்க. ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அந்த நேரம் வந்து வீணாகும். ட்ராவல் நேரத்தில் அவங்களுக்கான டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும், பொழுதுபோக்கு அம்சங்களில் அவங்கள வந்து ஈடுபடுத்திக்குவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் சூழலில் வந்து ஒரு ஹாஸ்டல் வசதிகளை வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆண் பெண் மாணவர்களுக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள் இருக்குது. அவங்க வீட்டு சூழலில் எப்படி இருக்க போகிறாங்களோ அதே மாதிரி தான் ஹாஸ்டல்லையும் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களையும் நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். முதல்ல வந்து அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்க வந்து அசைவ பிரியர்கள் சைவ பிரியர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கறது, நல்ல குடிநீர் வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தடை இல்லாத மின்சாரம். ஏன்னா மாணவர்கள் படிக்கிறதுக்கு மின்சாரம்ன்றது ஒரு தடையாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய தூக்கத்துக்கு மின்சாரம்ன்றது ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்றதுனால தடை இல்லாத மின்சாரம். அவங்களுடைய காலேஜ் அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வைஃபை இன்டர்நெட் வசதிகள் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து விஷயங்களை வந்து வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது சோர்ஸ் பண்ணணும்னா சோர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கல்லூரியிலேருந்து ஹாஸ்டல், ஹாஸ்டல்லேருந்து கல்லூரி, இது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்பு அம்சங்களை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக. ஸோ இப்போ மாணவர்களுடைய பெற்றோர்களோடு அவங்க நேரில் வந்து இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துட்டு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அட்மிஷன் வாங்குவாங்க. ஏன்னா இந்த மாணவர்களுக்கு தேவையான லாண்ட்ரி வசதி முதற்கொண்டு அவனுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தேவையான ஆட்களை வந்து வச்சுருக்கோம். மருத்துவ வசதிகள் கூட செய்து கொடுக்குறோம். ஏன்னா இங்கே வந்து வாகன வசதிகள் இருக்குது அப்படின்றதுனால அவங்களோட உடல்நிலையில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தால் அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது மாதிரியான விஷயங்களும் இங்கே நடக்கும். மொத்தத்தில் மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும். அவங்களுடைய பர்சனல் விஷயங்களில் கூட அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய படிக்கிற நேரம் குறைவாகும், அதனால் மதிப்பெண்கள் குறைவாகும் அப்படின்றதுனாலையும். அவங்களுடைய பாதுகாப்பு அம்சங்கள் பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பெற்றோர்களை தவிர வேறு யார் கூடவும் அவங்கள சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மாதம் ஒரு முறை மட்டும் மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க வந்து அவங்க பெற்றோர்களை சந்திப்பதற்கும் வெளியில் செல்வதற்கும், அதுவும் அவங்க பெற்றோர்கள் கூட வெளியில் செல்வதற்கும் அனுமதி வழங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு அம்சங்களோட கூடிய ஒரு கல்லூரி ஹாஸ்டல் வசதிகளோட தான் நம்மளுடைய பாடங்கள் வந்து நடத்தப்படுது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க, சண்முகம் ஃப்ரம் நாமக்கல். வணக்கம் சண்முகம், சார்கிட்ட உங்கள் சந்தேகம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் நாமக்கல் சண்முகம். வணக்கம் சார். சார் பையன் வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே. இப்போ வந்து சிஏ இன்ட்ரெஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஆடிட்டர் கிட்ட போட்டுக்கோம் சார். ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே அங்கே வரலாங்களா, இல்லை இந்த ஆடிட்டர்கிட்டே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரலாங்களா? இப்ப ஆடிட்டர் கிட்ட வந்து அவருக்கு அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிறாரா இல்ல ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்றாரா, என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆபீஸ் வச்சிருக்காரு சார், அவர் ஃபவுண்டேஷன் எடுக்கறாங்க சார், ஒரு 3 ஆடிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அதாவது இதுக்கான பயிற்சி வந்து அவங்க ஏற்கனவே அங்க எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப பிகாம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அவர் வந்து டிகிரி படிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுனால அதனுடைய தேர்வுகள் முடிச்சிருக்கிறாருன்றதுனால இந்த பிகாம்ல அவருக்கு வந்து 55% அண்ட் அபவ் இருந்ததுன்னா அவருக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தேவையே கிடையாது, அவருக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைச்சிரும். ஸோ அதுக்கான தேர்வுகளை அவர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது உங்களுக்கான முதல் தகவல். அடுத்ததாக அவர் வந்து நேரடியாக
அவர் வந்து இன்டர்மீடியேட்லேருந்து அவருடைய கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்மீடியேட் அதோட ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல் அப்படின்ற ஸ்டேஜஸில் இந்த கோர்ஸை வந்து அவர் க்ராஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் அவர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஃபவுண்டேஷனுக்குள்ளே வரணும், அப்புறம் இன்டர்மீடியேட், அப்புறம் ஃபைனல். ஆனால் இவங்க டிகிரி படிச்சிருக்காங்கன்னா, காமர்ஸ் டிகிரி படித்தா மட்டும் கிடையாதுங்க, அறிவியல் துறை சார்ந்த டிகிரி படித்த மாணவர்களுக்கு கூட ஃபவுண்டேஷன் படிக்கிறதுலேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அதுக்கு 60% மேலே அந்த டிகிரியில் வந்து மதிப்பெண் எடுத்துருந்துருக்கணும். இவர் காமர்ஸ் அப்படின்றதுனால 55% அண்ட் அபவ் போதும், டைரெக்டாக இன்டர்மீடியேட்க்கு வரலாம். ஸோ நம்ம கல்லூரி மூலமாக இதனுடைய பயிற்சி எடுத்துக்கணும் முழு நேர கல்லூரியில் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம திரையில் வந்து இதற்கான எண்களை கொடுத்துருக்கோம், இந்த எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் டைரெக்டாக இன்டர்மீடியேட்க்கு தேவையான கோச்சிங்கும் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னாலே நிறைய செலவாகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதானா? அப்படி ஆகும் அப்படின்னா அவங்களுக்கான கல்வி கடன் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? சரி, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னும் போது பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அதாவது எங்களுடைய குடும்பச்சூழலுக்கு வந்து என்னுடைய கல்வி கட்டணம் கட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. இந்தியாவிலேயே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து குறைந்த கல்வி கட்டணத்தில், ஆனால் அதிக அளவு மணி நேரம் நான் படித்து இந்த கோர்ஸை படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இந்த சிஏ படிப்புகளில் இருக்குது. படிப்புக்கு தான் நீங்கள் நிறைய செலவு பண்ணணும், உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணணும், அதாவது காசு கிடையாது. ஸோ அப்போ வந்து எம்பிபிஎஸ் பிஇ மாதிரியான கனவு இருக்கிற மாணவர்கள் கூட அந்த கல்வி கட்டணங்களில் பற்றிய அச்சத்தினால தான் இந்த சிஏ படிப்புகளுக்குள்ளே வராங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய ப்ளஸ் டூ மார்க்ஸ் அப்படின்றது ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்றதுனாலையோ என்னவோ, சிஏ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த படிப்பை படிச்சிருந்தாலும் ப்ளஸ் டூ பாஸ்ன்ற ஒரு குவாலிஃபிகேஷனோடு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னுடைய கல்வி கட்டணங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருட காலம் இந்த சிஏவை வந்து படிக்க போகிற ஒரு ப்ளஸ் டூ மாணவர் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணுறாங்க. அது வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஐசிஏஐ அப்படின்ற இந்த கல்வி நிறுவனத்திற்கு செலுத்த போகின்ற கல்வி கட்டணம், அந்த கட்டணத்தை செலுத்தும்பொழுது அவங்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த நிலையில் இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் இதனுடைய கல்வி கட்டணங்கள் இருக்கும். அடுத்ததாக கணினி பயிற்சி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும். அண்ட் தென் வந்து அவங்க ஃபைனல் கோர்சஸ்க்கான ஃபீஸ் பே பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்தில் இவங்க அந்தந்த ஸ்டேஜில் பே பண்ணுற எல்லா ஃபீஸோடைய கூட்டுத்தொகையும் வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து இதனுடைய கல்வி கட்டணம். மாணவர்கள் விருப்பப்படும் பொழுது அவங்க விருப்பப்படுற கல்வி நிலையங்களில் தனியாக பயிற்சி எடுத்துக்கணுன்னா, அந்த கல்வி நிலையங்கள் என்ன பயிற்சி கட்டணத்தை சொல்லியிருக்காங்களோ அதை செலுத்தி அவங்க இந்த படிப்பை வந்து தொடரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 3 ஆண்டு காலம் இவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு பேசணும். அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கும்பொழுது மாதாந்திர ஊக்கத்தொகை வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும். இது வந்து ஸ்டைஃபன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க எந்த நகரத்தில் இதற்கான பயிற்சி எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த கல்வி நிறுவனங்கள் வந்து ஒரு ஸ்டைஃபன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மாதாந்திர ஊக்கத்தொகை வந்து இவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஊக்கத்தொகையோட கூட்டுத்தொகையை எடுத்துக்கிட்டோன்னா, இந்த 3 வருஷத்தில் அவங்க கிடைக்க போகிற அந்த ஸ்டைஃபன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த 5 வருட காலங்களில் அவங்க சிஏ இன்ஸ்டியூட்க்கு பே பண்ணுற ஃபீஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த கல்வி செலவுகளை பற்றி இவங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த படிப்பை முடித்த உடனே இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓரிரு மாதங்கள்லேயே இவங்க படிப்பை முடிச்சுட்டு மாத சம்பளமாக லட்சங்களில் பெறும்பொழுது இதற்காக செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து ஓரிரு மாதங்கள்லேயே அவங்க வந்து திருப்பி எடுக்க முடியும். இன்னொன்று, இதற்கு வந்து கல்வி கடன்களும் கொடுக்கப்படுகிறது. அதாவது நேஷ்னலைஸ்ட் பேங்க்லலாம் போய் பார்த்தோன்னா, இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால இதுக்கான கல்வி கடன்களையும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த கல்வி கடனை பெறணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது அவங்களுக்கு தேவையான போனோஃபைட் சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து அவங்களுக்கான அந்த கல்வி கடன் பெறும் வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி படிப்புகளுக்கு வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமாக சார். இப்போ வந்து பயாலஜி குரூப் வந்து எடுத்திருந்தோம், அதில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் வந்து போகலாம். இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா மேக்ஸில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது அவசியமாக சார்? இல்லை, கிடையவே கிடையாது. மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் அவங்க படிக்கிற மேக்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு போதும். இன்னும் சொல்ல போனால், நிறைய மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்பில் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க, பிஸ்னஸ் மேக்ஸ் கூட படிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க. இந்த மாணவர்களும் இந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகளை வந்து எடுத்து படிக்கலாம். சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய முதல் நிலையான ஃபவுண்டேஷனில் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு இன்டர்மீடியட்லேயோ இல்லை ஃபைனல்லையோ அவங்க மேக்ஸ் படிக்க போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மாணவர்களுக்கு வந்து இந்த அரித்மெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து இந்த கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல் மாதிரியான இந்த பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தாவே இந்த படிப்புகளுக்குள்ள நுழைஞ்சு இந்த படிப்பை வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மேக்ஸ் லைக் ட்ரிக்னோமெட்ரி, அல்ஜிப்ரா மாதிரியான கணித அறிவு தேவைப்படாது. இன்னும் சொல்லப்போனால், நிறைய பேர் அந்த அச்சம் இருக்கும், மேக்ஸ் வந்து என் பையன் குறைவான மதிப்பெண் தான் எடுப்பான், மேக்ஸ் சரியாக போட மாட்டான், அவனுக்கு இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சூட்டபிளா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் வந்து ஃபெயில் ஆகி அட்டெம்ப்டில் எழுதின மாணவர்கள், 12ஆம் வகுப்பில் வந்து ஓரிரு முறை ஃபெயிலை சந்திச்ச மாணவர்கள் கூட இந்த படிப்பை எடுத்து முடிச்சு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் எதுவும் தேவைப்படாது, அட்வான்ஸ் மேக்ஸ் ஸ்கில்ஸ் தேவைப்படாது, பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும்.
ஓகே சார், இப்போ நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து எப்படி நடந்துட்டுருக்கு, அதுக்கான ப்ராசஸ் எப்படி, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் சார்? நம்மளுடைய கல்லூரியை தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய கல்லூரி மூலமாக இதற்கான பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து இங்கே திரையில் கொடுக்கப்பட்டிருக்க எண்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ அல்லது வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியுடைய வெப்சைட் nmcauditingcollege.com அப்படின்ற நம்மளுடைய இணையதளத்துக்கு போனாங்கன்னா அங்கே வந்து மாணவர்களுக்கு இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளுடைய பாடத்திட்டங்கள், அந்த பாடங்களை வந்து எவ்வளோ நாள் அவங்க படிக்கணும், இதற்கான கல்வி கட்டணங்களை வந்து சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு எப்போ பே பண்ணணும், அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நம்ம இணையதளத்திலிருந்தே அவங்க தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களோட நம்மளது கல்லூரிக்கு நேரடியாக வாங்க. ஸோ ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல இருக்குது, பெருந்துறை பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம வாகன வசதி செஞ்சு தருவோம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 10 நிமிடத்துலேயே நம்மளுடைய கல்லூரியை வந்து அடைய முடியும். ஸோ நமது கல்லூரியை வந்து பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிற கல்வி ஆலோசகர்கள், இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் இவங்களோட கலந்துரையாடி, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய குழந்தைங்க தங்கி படிக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்த பிறகு நம்மகிட்டேருந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு, பொதுவாகவே வந்து மார்ச் மாதங்கள்லேயே இதனுடைய அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம ரிசல்ட்ஸ்க்காக கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ப்ளஸ் டூ பாஸ் ஆயிருவன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தாவே நம்ம இந்த படிப்புகளுக்குள்ளே சேர முடியும். இன்னொன்று, இப்போ ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுனால நம்ம லிமிட்டட் சீட்ஸோடு தான் இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கிளாஸ் ரூமுக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அட்மிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் தான், மதிப்பெண் அடிப்படையில் கிடையாது, எல்லா மாணவர்களுக்குமே வந்து முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அதுவும் முன்னர் வரவங்களுக்கு முன்னாடி வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்குன்ற மாதிரி ஒரு திட்டம், இந்த திட்டத்தை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே சார், நிச்சயமாக இவ்வளோ நேரம் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சிஏ சிஎம்ஏ அப்படின்னு நிறைய கோர்சஸ் பற்றி வந்து இன்றைக்கி சொன்னீங்க, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி. நேயர்களே, நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி.